இன்று ஒரு தகவல், வாழ்க்கையில் தற்கொலையாளர்களாக வாழ்கிறோமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சில மனிதர்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய கூலி, அதாவது வேலை பார்த்த காசை வாங்கிடுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா, நான் தான் அவருக்கு எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிய ஒரு மனநிலை உள்ளவர்களை தான் இதை பார்க்க போகிறோம். ஒரு முதலாளிகிட்ட வந்து ஒரு வேலைக்காரர் போய் வேலை பார்த்துருந்துருக்கிறார். அப்போ அவர் என்ன வந்திருக்கார், முதல் ஆண்டில் வந்து அவருக்கு ஒரு சம்பளம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இவருடைய நடைமுறையை பார்த்துட்டு என்ன செய்கிறார் முதலாளி, அவருக்கு ஒரு 2,000 ரூபா கூட கொடுக்குறார். இப்படி பல ஆண்டுகள் போன உடனே அவருக்கு படிப்படியாக அந்த சம்பளத்தை வந்து கொடுத்து தன்னுடைய வீட்டில் ஒரு ஆள் மாதிரியாகவே பயணத்தை வந்து பயணிச்சிருந்துருக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த வேலையால் என்ன செய்யறதுக்கு வெளியூர் போயிட்டார். அப்போ அந்த முதலாளி வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துருக்கு. அப்போ எல்லா மக்களையும் வர வச்சு நல்ல விருந்து கொடுத்துருந்துருக்கிறாரு. அப்போ இந்த வேலைக்காரர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த வேலைக்காரரையும் அந்த முதலாளி வரவேற்றிருந்துருக்கிறார். வா, நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிற அப்படின்னு விசாரிச்சு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த பந்தியில் அமர்ந்து இருக்கும்போது அந்த வேலைக்காரர் சொல்லியிருக்காரு, நான் 10 ஆண்டுகளாக நான் அவருக்கு உழைச்சி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னப்பா நீ 10 ஆண்டாக வந்து உழைச்சி கொடுத்துருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவர் கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரியாக ஒரு ஆட்களை தான் தற்கொலையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய உழைப்பின் பயனை அன்றன்றைக்கு பெற்றுட்டு கடைசியில் அந்த முதலாளிக்கு நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போனா தன்னை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இப்படித்தாங்க நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, அந்த பைசா வாங்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த முதலாளியோ யாரோ உயர்ந்து நல்ல ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய பலனை நம்ம பெற்றுக்கிறோம். அவங்கள பார்த்து இந்த மாதிரி நான் தான் உழைச்சி கொடுத்தேன். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து சில மனிதர்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய ஒரு தகவலில் வந்து நாங்கள் சொல்கிறோம். நமக்கு நம்ம பயன்படுற காலங்களில் வந்து அந்த உழைப்பை நம்ம வாங்காமல் இருந்தோம்னா நாம் உழைத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். அன்றன்றைக்கு நம்ம அந்த உழைப்பை வாங்கிடுறோம், பல ஆண்டுகள் பயணம் செய்கிறோம், திரும்பி வந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்துக்கிட்டு நான் தான் வளர்ச்சி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஆதாரம் நிறைய கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரியாக ஒரு மனிதர்களுக்கு தான் சொல்கிறேன், நம் உழைப்பின் பயனை பெற்றுக்கொண்டுட்டு நான் தான் வளர்ச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத விட்டு விடுங்கள். நல்ல மனிதராக வாழுங்கள், நல்லவர்களோடு பயணிங்கள். உங்கள் உழைப்பின் பயனை எந்தவித சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு தருகின்ற முதலாளிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நல்ல விதமாக பயணிங்கள். நீங்கள் தற்கொலையாளர்களாக இருக்காதீர்கள், நல்ல மனிதர்களாகிறீர்கள். என்றும் வெற்றி நிச்சயமே. என்றும் மீனவனின் குரல்.